இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஹனி கேக் தாங்க செய்ய போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் கேக் சைடுல இருக்கிற பிரவுன் கலரை ரிமூவ் பண்ணி எடுத்துடலாங்க. இப்போ ஒரு பாத்திரத்துல 2 டேபிள் ஸ்பூன் ஹனி ஊத்திக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஹனிக்கு 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊத்திக்கலாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நல்லா விடாம மிக்ஸ் பண்ணினே இருங்க. உங்களுக்கு பிளம் கேக் பிடிக்குமா அப்ப கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி கொதிக்கிற சமயத்துல ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுருங்க. இப்போ அந்த ஹனி சிரப்ப கேக் மேல அப்ளை பண்ணிக்கலாங்க. ஹனி சிரப்ப கேக் மேல ரொம்ப ஜாஸ்தி ஊத்திடாதீங்க, அப்புறமா கேக்க கையில எடுக்க முடியாது. அண்ட் அதே மாதிரி கம்மியா ஊத்திடாதீங்க, சாப்பிட நல்லா இருக்காது. இன்னைக்கு கிசான் மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் தாங்க எடுத்துருக்கேன். மேல அப்ளை பண்ணோம். ஹனி சிரப் செஞ்ச பாத்திரத்திலே ஜாம் போட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஹனி ஊத்தி நல்லா மெல்ட் ஆற வரைக்கும் மிக்ஸ் பண்ணினே இருங்க. அண்ட் ஸ்டவ்வை ஸ்லோல வைக்க மறந்துடாதீங்க. இந்த அளவுக்கு மெல்ட் ஆன உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ மெல்ட் பண்ண ஜாம் கேக் மேல அப்ளை பண்ணிக்கங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா அப்ப சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்பதான் பாக்குற உங்களுக்கு ஹாப்பியா இருக்கும், வீடியோ பண்ற எனக்கும் மோட்டிவேட்டிங்கா இருக்கும். இப்போ அப்ளை பண்ண உடனே கேக் எடுத்து ஒரு சைடுல வச்சிடுங்க. நல்லா ஊற கேக் நல்லா ஊறுற வரைக்கும் ஒரு தேங்காய் எடுத்து சொரண்டிக்கலாங்க. கொஞ்சமா சொரண்டிக்கிங்க, வெறும் கேக் மேல தூவுறதுக்கு தான். தேங்காய் மேல இருக்கிற பிரவுன் கலர் ரொம்ப மோட்டாவா இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. தூவி வச்சுக்கிற தேங்காவை 10 செகண்ட்க்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை போட்டுக்கு ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற தேங்காய் எடுத்து இப்போ கேக் மேல அப்ளை பண்ணிக்கோங்க. வாவ், பார்க்கவே சூப்பரா இருக்குல்ல. இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண இன்னைக்கே சூப்பரா தான்பா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க.